ஒத்தியில தான் வந்தேன். தாலி கட்டுறதுக்கு போகும்போது தாலி மட்டும் தான் போல. டீம் வந்து தப்பா போகுது, டீம் வந்து தூங்குது. இந்த ஒரு விஷயத்த நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா அடுத்த விஷயத்த வந்து நம்ம மூவ் பண்ணலாம். மங்கனி பாண்டிய மாதிரி அங்கனே சுத்திட்டு இருப்போம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து லீடருக்கு வேணும். இந்த விஷயம் எகைன் நான் படித்தது என்னோட லீடர், என்னோட பாஸ் ஃபெர்னாண்டோ அவர்கிட்ட படித்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, 97. வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான டீம்னு உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் தரேன். நான் பாம்பேல இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி செருப்பு கொண்டாங்க, செருப்பு கொண்டு வந்தாங்க. எங்கள்கிட்ட ரெண்டு ஜோடி உண்டு, ரெண்டு ஜோடி ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு செருப்பு ரைட் சைடில் உள்ளது தான் எடுத்து வந்தாங்க. அதை போட்டு தான் நாங்கள் எங்கேயும் அலைஞ்சோம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஆள்கிட்ட நான் வந்து அயன் பாஸ் கொண்டாங்க அப்படின்னு நான் கொண்டு வரேன் சார். நான் மெனக்கிட்டு தஞ்சாவூரில் இருந்து திருச்சி வரைக்கும் ஒரு அயன் பாக்ஸ் சீட் வந்தாங்க பைக்கில் போயிட்டு. என்ன அந்த அயன் பாக்ஸ் வேலை செய்யாது, அவ்வளோதான் வந்தது எவ்வளோ தெரியும் வேலை செய்யாது அப்படின்னு. வந்து நான் காட்டுக்கில் இருக்கேன், ஒத்தி இருக்கேன் சார் அப்படின்னு இவ்வளோ வெறும் பொட்டியும் செட்டி தூக்கிட்டு சோத்தெல்லாம் தூக்கிட்டு என் மொபைல் வந்து சார்ஜிங் போயிட்டுன்னு. ஒரு சார்ஜிங் பேங்க் கொண்டு வரது இவ்வளோ வேறு, இவ்வளோ சாப்பாடு இவ்வளோ இது, ஆனால் என்ன கொண்டு வரணுமோ அது மட்டும் நம்ம சார்ஜிங் பேங்க் வந்து சார்ஜிங் பேங்க்கு மொபைல் கூட வயர் அது வரல. அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு கிழங்கு காலில் ரெண்டு வயர் கிடக்கு. ஒரு ரெண்டு வயர் கிடைஞ்சா ரெண்டு பேரும் தீட்டு வரேன்னு. அந்த வயர் எதுக்கு அப்படின்னு ஒரு வயர் தீட்டு வந்து வேலை செய்யலை, அந்த வயர் தான் வேலை செய்யுது. அந்த மாதிரி என் டீம் பயங்கர இன்டெலிஜென்டான டீம். சஞ்சீவ் மலை மாதிரிலாம் இல்லை, யானுமார் மாதிரி நம்ம பிடிக்காது. இருக்குது எல்லாம் தீட்டு வந்து எது விசாவது தெரியாது, அப்படி அப்படி கூட நாங்கள் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனால் அது கரெக்டாக இருக்கான்னு எடுத்து போக மாட்டோம். செருப்பு எடுக்கும் போது ரெண்டு ஒரே கால் செருப்பாக ரெண்டு கால் செருப்பாக பார்க்குறது கிடையாது. அயன் பாக்ஸ் கொண்டு வரும்போது அது வேலைச்சியமா இல்லையா செக் பண்ண மாட்டோம். இப்படி எல்லா வகையிலையுமே ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் அண்ட் டு ஹேவ் சச் எ வண்டர்ஃபுல் டீம். இந்த மாதிரி உங்களுக்கும் டீம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒத்தியில் தான் வந்தேன், வெயிலாக இருக்குல்ல இங்கே உட்கறது இடம் இருக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கோ அந்த இது வந்துச்சு, கொகை இதுலேருந்து உட்காந்துச்சு, நான் படுத்து தூங்கிட்டேன். இதுதான் எங்களோட ஆஃபீஸ் ஆகுது. மும்பையில் ட்ரைனிங் இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆஃபீஸில் ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். மலை பக்கத்தில் இது ஆற்று பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே ஒரு ட்ரைனிங், அங்கே ஒரு ட்ரைனிங், அப்புறம் ஒரு ட்ரைனிங், அப்புறம் முழுக்க முழுக்க வந்துட்டு கரெக்டான டயட், சாப்பாடு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படி. காலையில் மார்னிங் நாஸ்தா எப்படி இருக்கணும்னா சும்மா சோத்தை வச்சுட்டு இட்லி வச்சுட்டு அந்த கதையிலும் கிடையாது. புது ஒரு நேச்சுரலான சயின்டிஃபிக்கான டயட் என்ன இருக்கணும் அது காலையில் சாப்பாடு இருக்கும். காலையில் அப்புறம் 11 மணிக்கு ஏதாவது இது, மத்தியானம் ஸ்நாக்ஸு, சாயங்காலம் நைட்டு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக இந்த மும்பை ட்ரைனிங் வந்துட்டு வெறும் வந்தால் சும்மா சுற்றணும்னு இல்லாமல் அது ஒரு ப்ராப்பராக நடத்தணும்னு நான் பிளான் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஐடியா சொல்லுங்கள். அதை தவிர குகை மனிதர்கள் மாதிரி இருக்கு. அதை தவிர காலையிலே வாக்கிங், யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி காட்டில் வந்து தியானம் பண்ணுறது, கோல்ஸு பண்ணுறது, செஷன் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது இந்த காட்டுலேருந்து வச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி உட்காந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. எப்படி இருக்குது ஐடியாஸ்? மூச்சு பயிற்சி பண்ணுவாங்களா, நல்ல மூச்சு எடுத்து விடுறது, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே அந்த 7 டேஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். அதில் ஒரு நாள் ஃபன் ஃபுல்லாக நம்ம வெளியே ஊர் ஊராக சுற்றுறது, பாம்பே சுற்றி பார்க்க போகிறது, அது ஒரு பிளான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ யார் யார் புக் பண்ணீங்க, புக் பண்ணுங்கள், என்னென்ன டீட்டெயில் இருக்கோ சொல்லுங்கள். இன்னும் வேறு எப்படிலாம் ஆட் பண்ணலாம், இந்த 7 டேஸ் இன்னும் எப்படிலாம் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். 7 நாள் February 14 ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது டேட்டு ஃபிக்ஸ் ஆகலை, வேறு மற்ற நாட்கள் வரணும்னாலும் பிளான் பண்ணலாம், முதலே அட்வான்ஸாக புக் பண்ணுவாங்க. ரைட்டா? என்னென்ன மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு 3 வகையான ட்ரைனிங் இருக்குது. நெட் மார்க்கெட்டிங்கு, ட்ரெயின் த ட்ரெயினர், ட்ரெயினர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ், நெடுமகடையில் கம்ப்ளீட்டான விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக படிப்போம். இது வரைக்கும் எல்லோரும் ஜூம்லேயும் வீடியோலையும் ஏதோ ஒரே ஒரு நாள் செமினார்லேயும் அப்படி படிச்சிருக்கோம்.
ஃபஸ்ட் டைமாக ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கி இல்லாமல் வீட்டில் தங்கி 7 நாட்கள் இந்த ட்ரைனிங் பண்ணலாமா? தெரியாத ஆளை கூட்டிக் கொண்டு வீட்டில் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ரைட்டரியா என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ஏதாவது செமினாரில் வந்திருக்கணும், அல்லது உங்களை எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்லது பர்சனல் கோச்சிங் ஸ்டூடெண்ட் எம்எம்ஜி ஸ்டூடெண்டாக இருக்கணும். இந்த மூணு கிரைட்டரியா தான் ரெசிடென்ஷியலுக்கு ரொம்ப முக்கியமானது. எஸ், ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து கொஞ்சம் லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான், அதனால் யாராவது சீக்கிரம் புக் பண்ணணுமோ புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செகண்ட் பேட்ச். எல்லாரும் மும்பையில் சந்திப்போம், வெறித்தனமான ட்ரெயினில் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ கத்தி படத்தில் குகையில் உட்காந்த மாதிரி இருக்கு, இந்த டேங்க் உள்ள உட்காந்து இருக்கு. சார்ஜிங் வந்திருக்கு, சார்ஜிங் பேங்க் வந்திருக்கு, ஆனால் சார்ஜர் அந்த ஒயர் இல்லை, ஒயர் வந்து யூஸ் இல்லாத ஒயர் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது ஏன் தோண மாட்டேங்குது? ஒரு விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும், முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் நாளை யோசித்து பண்ணணும், ஏன் தோண மாட்டேங்குது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ட்ரிப்பு போயிருந்தோம், அப்போ வந்து திருச்சி, நாங்கள் வந்து திருச்சி தஞ்சாவூருக்கு வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து ஆக்சுவலி அயன் பாக்ஸ் நாங்கள் மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும், மும்பையிலேருந்து எடுத்துகிட்டு போகல, அதனால தஞ்சாவூர்லேருந்து வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டிலேருந்து அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு திருச்சியில் செமினார் இருந்துச்சு, அதுக்காக கோட் அயன் பண்ணுறதுக்காக அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ முதல் நாள் நைட்டு சொன்னோம்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், ஆனால் அதை வந்து எடுத்து வைக்கும்போது அதை செக் பண்ணி நம்ம நாளைக்கு இதை தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், இதை ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகணும், அந்த இது வந்து யோசிச்சு கரெக்டாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அயன் பாக்ஸ் பகுதியில் இன்னொன்று எடுத்துருக்கலாம், இல்லைனா அதுக்கு ப்ராப்பராக வேறு ஏதாவது சொல்யூஷன் பண்ணியிருக்கலாம். அந்த கோட்டை அயன் அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லை, யோசி அந்த பத்தின விஷயங்கள் அப்போவே உடனே கற்பனை பண்ணியிருந்தா இது நாளைக்கு கொண்டு போனதும் அயன் அடிக்கணும், நாளைக்கு சார் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதை பற்றின விஷயங்கள் தோணி இருந்தால் அந்த இடத்துல அந்த இவ்வளோ இது நடந்திருக்காது. அந்த அப்படி ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன், அந்த பற்றின ஃபுல் விஷயங்கள் அப்போவே திங்க் பண்ணணும், யோசிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போகணும் அப்படின்ற. இந்த வயர் எடுத்துகிட்டு வந்தது வந்துட்டு இதை வந்து ரெண்டு மைண்ட் செட்டில் பார்க்க முடியுது. ஒன்று வந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட், என்னதான் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், ஒன்று வேலை செய்யலனாலும் ஒன்று வேலை செய்யும், அந்த ஒரு ஆங்கிள் அதை செஞ்சுருக்கணும் செய்யலை. இது வந்து செப்பலும் இருக்கட்டும் அந்த கேபிள் ரெண்டுமே வந்துட்டு அந்த இது என்னெல்லாம் ஆகும் கடைசியில் இதை கொண்டுட்டு போனால் சரியாக சரி ஆகும் போச்சுன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி ரெண்டு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கணும். ஒன்று அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கணும், ரெண்டாவது டவுட்டோடய பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. இன்கேஸ் இது வேலை செய்யாமல் போச்சுன்னா, இது அவன் பத்தாமல் போயிடுச்சுன்னா, இது சரியாக தான் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்ஷூர் பண்ணி கொண்டுட்டு போகணும். அந்த என்ஷூர் பண்ணுறது அங்கே நடக்கலாம், எடுத்துகிட்டு போனால் இது ஆகிடும் இது அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பேக்கப்பும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். செப்பல் கேஸ்லையும் யூஎஸ்பி கேஸ்லையும் நீங்க ஏதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்களா? இருக்கு சார், இப்போ இந்த வயர்ல கூட வந்து நீங்க இப்போ உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் பாத்திருக்கேன், நீங்க சொல்லல, ஆனா அந்த விஷயத்த பாத்திருக்கேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, சுத்தி என்ன பிரச்சனை நடக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்க காரியத்துல என்ன காரியத்துல இருக்கீங்களோ அதுல கரெக்டா இருப்பீங்க. இப்போ இங்க வந்ததோட மெயின் நோக்கம் வந்து சார்ஜு முடிஞ்சு போச்சு, பவர் பேங்க். அப்ப அந்த ஒரு விஷயத்த கரெக்டா செய்யறதுக்கு அந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா செஞ்சிருக்கணும். சாப்பாடு கம்மியாயிட்டு தட்டு கொண்டுல தண்ணி கொண்டுல எதுனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காட்டி தான் இந்த பிளானே ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருக்கணும் இல்லையா? என் கல்யாணத்துல நினைச்சு ஒரு தடவை தாலி கட்டுறதுக்கு போகும்போது தாலி மட்டும் தட்டு போல, அது பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இருக்கோ அதில் கரெக்டாக பிளான் பண்ணணும், அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அப்புறம் எங்கேருந்து எந்திரிச்சு போனாலும் சரி, அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது, எதுவும் விட்டுட்டு போயிட்டோமான்னு மறந்து எடுக்கணும். அது மாதிரி ட்ரெயின்லேருந்து இறங்குதும் அப்படின்னா, ஏய் வந்துட்டு வந்துட்டு இறங்கி இறங்கினா இருக்கட்டும், சுற்றி மேலே பேக்கு காலை எதுவும் விட்டோமா கீழே எதுவும் வச்சிட்டோம் வச்ச இடத்துல பார்த்துட்டு அப்புறம் தான் இறங்கணும். பஸ்ஸில் இறங்கி இறங்கினா சரி, ட்ரெயினில் இறங்கினா சரி, அது மாதிரி ட்ரெயின் வந்துட்டு ஏறு 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 அப்படின்னா ஏறுது, பேக்கெல்லாம் தூக்கிட்டு சுற்றி பார்க்கணும், நம்ம எதுவும் கீழே விட்டுட்டோமா அப்படின்னு அந்த இடத்த பார்த்து இறங்கணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட கரெக்டாக மூவ் பண்ணணும். இது எல்லாரும் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். மேபி அதை போதுமான அளவு நைப்போ சொல்லி எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது தப்பு பண்ணுவாங்க, டீம் வந்து தப்பாக போகுது, டீம் வந்து தூங்குது, அதுக்கு நம்ம பொறுப்பணும். அந்த அலர்ட் நான் இல்லை, நானும் தூங்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல இந்த செருப்பை மாற்றி கொண்டு வருவாங்க, அதுக்கு தகுந்தபடி நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் கொடுக்கல, முதல்ல அவங்கள அலர்ட் பண்ணலை. அதேமாதிரி 90% எடுத்தாங்கன்னா அது வேலை செய்தா என்னென்னு செக் பண்ணி கொண்டாங்க, அந்த மாதிரி விஷயம் நான் சொல்லலை. மூணாவது வந்துட்டு சார்ஜிங் பேங்க் கொண்டு வாங்கன்னு சொன்னேன், ஆனால் சார்ஜிங் பேங்க் கூட
வயிறு செத்துக்குண்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கணும். பிகாஸ் நான் கைட் பண்ணுறதுனா அந்தளவு நான் வந்து அப்டேட்டடாக அவங்க சொல்லணும். இவங்களாம் சின்ன குழந்தைங்க, எல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்தளவு. ஒரு லீடராக இருக்கட்டும், ஒரு மாஸ்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணணும். சும்மா அவங்கள வந்து கொத்தம் சொல்லிட்டு கைத்திட்டு இருந்தால் சரிப்பட்டு வருது. நம்ம எல்லா விஷயமும் இப்படி பர்ஃபெக்டாக செய்ய செய்ய, கரெக்டாக செய்ய செய்ய நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ரிகுரஸாக ட்ராவல் பண்ணோம், 20 நாள் 25 நாள். அப்போ நான் என்னெல்லாம் கொண்டு போவேன்னு அந்த பேக்கிங் எழுதி வச்சுருப்பேன். அந்த பேக்கிங் வந்து இவங்க கொடுத்து பண்ணுங்கன்னு சொன்னேன், அவங்களும் பண்ணாங்க, பட் அதை பெர்ஃபெக்டாக பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ எதுவுமே ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ரெடி பண்ணால், நான் வந்து இப்போ டவல் எடுக்கணும், டிஷர்ட் எடுக்கணும், பெர்முடா எடுக்கணும், என்எஸ் எடுக்கணும், பேண்ட் எடுக்கணும், டை எடுக்கணும், கேபிள், மொபைல் சார்ஜஸ், கேஷு, கிரெடிட் கார்டு, டேட்டா பேங்க், விசிட்டிங் கார்டு, டை, கோட்டு தேவைப்பட்டுச்சுன்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா மருந்து, வயிற்றில் போச்சுன்னா மருந்து, சின்ன ஸ்பீக்கர், மொபைலு, கிபல், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஷர்ட் 3 இருக்கணும், பேண்ட்டு லைட் பேண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து வெளியூர் கிளம்புனா அந்த ஒன்று மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு போவேன். சம்டைம்ஸ் அந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா அடுத்த விஷயத்தை வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை பெர்ஃபெக்டாக பண்ணும்போது அதில் இன்னும் நம்ம மாஸ்டர் ஆகும். அந்த பிரச்சனையில் நம்ம வந்து அந்த பிரச்சனை விட்டு நம்ம வெளியே வந்துடும், வேறு பிரச்சனை பற்றி பேசலாம், வேறு பிரச்சனை நம்ம டெவலப் பண்ணலாம். ஒரே தப்பன திரும்ப திரும்ப பண்ணும்போது மங்கனி பாண்டிய மாதிரி அங்கேயே சுற்றிட்டு இருப்போம், நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துலேருந்து எக்ஸல் பண்ணி போகணும். வீட்டில் எங்கள் எல்லோரும் நாங்கள் சமையலுக்கு ஒவ்வொருத்தரும் நினைப்போது அவங்க வருவாங்க, திடீர்னு பண்ணாமல் போயிடுவாங்க, இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிளானர், ஒரு லீடர் அப்படின்னு என்ன இருப்பாங்க அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயத்த நடத்துவாங்க, மெஸ்ஸாக கிடக்கலாம், அசிங்கமாக கிடக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது, மோசமாக இருக்கும், அங்கே செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு ரூபாய் இருக்க மாட்டான். அந்த இடத்துல லீடர் வந்து வந்து நடத்தி காட்டுவாங்க, லீடர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பொசிஷனல் லீடர்ஸ், ரியல் லீடர்ஸ், ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க. பொசிஷனல் லீடர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க அந்த இடத்துக்கு லீடர்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, ப்ரொமோஷன் இருக்கும், சேர்மன் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இன்னொன்று வந்து ரியல் லீடர்ஸ், இவங்க குரூப்புள்ள இருப்பாங்க, இவங்க லீடராக இருக்காது, ஆனால் மக்களில் இவங்கள தான் லீடராக பார்ப்பாங்க. நமக்கு பொறுப்பே இல்லாட்டினாலும் சரி, எல்லாருக்கூடையும் கலந்து, எல்லாருக்கூடையும் மிங்கிளாகி, எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி இருந்து, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து, அவங்களை கெட் அலாங் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து லீடருக்கு வேணும். இல்லாத ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நடத்தி கட்டுறது, அசிங்கமாக பிளானிங் இல்லாமல் மெஸ் ஆகி குழம்பி போய் அதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் எந்த டிசிப்ளின் இல்லாமல் கிடக்கிற இடத்துல ஒருத்தர் யார் உருவாக்குறாங்களோ அவங்க தான் ரியல் லீடர். இப்போ உனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அதை பண்ண அது பண்ணலாம் சார், இப்போ இது பண்ண சார், எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ப்ராசஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நான் அந்த கம்பெனி பண்ணிவிட்டு அந்த கம்பெனி பண்ண போகிறேன், எல்லா கம்பெனி பண்ணுங்கள், பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணுங்கிற ப்ராசஸை கரெக்டாக அப்படி பண்ணுங்கள். இன்வைட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதும், சேல்ஸ் க்ளோசிங் பண்ணுறதும், டீம் ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணி கூட்டு போகிறது, இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனி பார்த்தாலும் சரி கலக்குவீங்க. இப்போ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அது பெரிய கம்பெனி, வேறு இன்கம்ஸ் கம்பெனி, எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரி, இந்த லெசன்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, எந்த பணம் வர நிறைய பணம் வர கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்துடும். பணம் வர்றது கம்பெனியில் வேலை பார்த்தா பணம் குறைய வரும், அதை பொறுத்து நீங்கள் தெரியாத நிலை. ஆனால் அந்த ப்ராசஸ்ஸை படிங்க, அந்த ஸ்டெப்ஸை படிங்க, ஒவ்வொன்றையும் ஆர்கனைஸ்டாக இருங்க, ஆர்கனைஸ்டாக இருங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், இதில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று ஒன்றா யோசிக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்போ நம்ம போகும்போது என்ன நடக்கும், ட்ரெயினில் ஏறும்போது என்ன நடக்கும், பேக் எப்படி, டிசி வந்து நான் கேட்பான், அப்போ ஆதார் கார்டு கேட்பான், அப்புறம் நைட்டில் படுக்கிறதுக்கு குளிரும் போர்வை இருக்கா, தண்ணி பாட்டில் இருக்கா, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு தவிக்கும், அந்த மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா நம்ம அந்த பாயிண்ட் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம போய் இறங்குவோம், இறங்கினா அங்கேருந்து எப்படி ரிக்ஷாவில் போகிறதா, ஓலாவா, வேறு யாரும் வராங்களா, யாரும் அரேஞ்ச் பண்ணுமா, ஊருக்கு போனதுக்கப்புறம் யாரெல்லாம் சந்திப்போம், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் கொடுக்கணும், அல்லது நம்ம அங்கே போய் என்னெல்லாம் வேலை பண்ணுவோம், இப்படின்னு நடக்குது முன்னாடி அதை பிளான் பண்ணி எல்லாம் யோசிக்கணும். இந்த விஷயம் எகைன் நான் படித்தது என்னோடய லீடர், என்னோடய பாஸ் ஃபெர்னாண்டோ அவர்கிட்ட படித்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, 1993 வரைக்கும் ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் நான் அவங்க கூட இருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு ஒரு பிளானிங் பண்ணியிருந்தோம். என்ன பிளானிங் அப்படின்னா, கொசு எப்படி கடிக்கும், ஒரு கார்டனில் வந்து நியூ இயர் பார்ட்டியோ ஏதோ ஒரு பார்ட்டி வச்சுருந்தோம். அந்த பார்ட்டி வைக்கும்போது
நாங்களும் அவங்க டீம்னால அந்த ப்ரோகிரத்துக்கு நாங்கள் தான் வேணான்னு பண்ணோம். எல்லோரும் யூனிட் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம், ட்ரிங்க்ஸ் பாட்டு, சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அது இது, யார் எங்கே வருவா, எப்படி நிற்பா, டேபிள் எங்கே இருக்கும், எப்படி சாப்பிடுவாங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே போய் நிற்பாங்க, இந்த மாதிரி பிளானிங். ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாரும் அந்த கார்டன் பக்கத்தில் நடந்து இருக்கும்போது கொசு கடிக்கும். எனக்கு அந்த ஒரு விஷயம் மறக்க முடியாது. கார்டனில் வெளியே நடக்கும்போது கண்டிப்பாக நைட்டில் கொசு கடிக்கும். அந்த கொசு கடிக்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பைரலுக்குள்ளது அந்த இது யூஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கு உடையில நாங்கள் கொசு பற்றி வச்சுருந்தோம். வந்தவங்களாம் பார்த்து மிரண்டாங்க, என்னவா பிளானிங் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு. அந்த கொசு பற்றி கூட இல்லாமல், அந்த கொசு பற்றி கூட வச்சு அந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணோம். எல்லாரும் வந்து அவங்க டீமு என்ன மாதிரி அவங்க குரூப்பு அப்படின்னு அப்படி ஒரு குரூப்பை தான் உருவாக்குறதுக்கு நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னாலும் மாஸ்டர் மாஸ்டர் தான், நானும் அந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று உருவாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபுல் பிளானிங்காக நடக்க போகிறது என்னென்ன யோசிச்சுட்டு பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது செமையாக ஜெயிக்க முடியும். ஒரு தப்பை திரும்ப பண்ணக்கூடாது. தப்பு பண்ண இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, நாலு பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் பக்கம் பிடிச்சிருவாங்க, மூணு பேருக்கு புரியாது. அதில் தெரியும் யார் யார் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கா, ஐக்யூ, புரிகிற சக்தி, காமன் சென்ஸ், அவேர்னஸ் இதெல்லாம் தெரிய வரும். அதெல்லாம் பார்த்து பார்த்து அது இல்லாட்டாலும் பரவாயில்ல, வளர்க்கலாம், ஆனால் அவேர்னஸ் இருக்கணும். ரொம்ப டீட்டெயிலிங் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ரொம்ப டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.